ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நார்த் அமெரிக்காவோட மிகப்பெரிய தமிழ் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் இன் நார்த் அமெரிக்கா, தமிழ் ஃபெஸ்ட் 2022 டொரோண்டோ. யூஸ்வலாகவே தமிழ் ஃபெஸ்ட் வந்து இந்த மாக்கம் ரோட்டில் தான் நடக்கும். மாக்கம் ரோடு ஒரு பெரிய ரோட், ஸ்காப்ரோ ஏரியாவில், டொரண்டோவில் இருக்கிற ஸ்காப்ரோ ஏரியாவில் இந்த ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரைட் பெரேடுக்கு வந்து நமக்கு அங்கே யாங் ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணி பெரேட் நடந்துச்சோ, அதே மாதிரி தமிழ் ஃபெஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய மாக்கம் ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணி, மாக்கம் அண்ட் மெக்னிக்கல்லேருந்து மாக்கம் அண்ட் பாஸ்மோர்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் ஃபுல்லாக பிளாக் பண்ணி அதில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தமிழ் ஃபெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கம் ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணி நிறைய தமிழ் வெண்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃபுட்டு ஸ்டாலாக இருக்கட்டும், இல்லை அவங்க சர்வீஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட், இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவங்களோட ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னா தமிழ் கல்ச்சரை மட்டும் டெவலப் பண்ணுறது இல்லாமல் தமிழ் பிஸ்னஸஸையும் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய, ஒரு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக தான் இந்த தமிழ் ஃபெஸ்ட் இருக்குது. அண்ட் நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷனும் இருந்துச்சு. போலீஸ் வந்து அவங்களோட வெஹிக்கிள் எல்லாம் கூட டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அப்போது இங்கே இருக்கிற போலீஸோட வேன் எப்படி இருக்கும், அவங்க என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ப்ளஸ் போலீஸில் நம்ம சேரணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் அங்கே சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் போலீஸ் ஆகிறதுக்கு விருப்பமான ஆளாக இருந்தால் இந்த ஃபெஸ்ட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நேரடியாக பேசி எப்படி போலீஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், ஓபிபியில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஆன்டாரியோ ப்ரொவின்ஷியல் போலீஸ், அவங்க தான் ஆன்டாரியோட ஸ்டேட் போலீஸ், அவங்க கூட எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். போலீஸ் ட்ரைனிங்கை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காமல் சில தமிழ் போலீஸும் இங்கே இருந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் சில சான்சஸ் கிடச்சிது. ஸோ அவர் சொன்னதை பற்றியும் சில விஷயங்கள் கேட்போமே. 2014 எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சி நான் சேர்ந்தேன். நான் அதுக்கு முதல் 2 வருஷத்துக்கு முன்னுக்கே ப்ரிப்பேர் பண்ணி சேர்ந்தேன். தாய்நாடு நான் மிஸ் பண்ணுறேன், ஆனாலும் கனடா வந்து ஒரு தாய்நாடாக மாறி இருக்கிற வழியாக எனக்கு அவ்வளவு பாதிப்பு இல்லை. ஏன்னா இங்கே தமிழ் கடைகள் இருக்குது, தமிழ் எல்லா எந்த விதமான சாமானும் வாங்கலாமே. தமிழ் கல்ச்சர் சம்மந்தமான எல்லா விடயங்களும் கனடாவில் இருக்கிறபடியாக எனக்கு அவ்வளவு பாதிப்பாக தெரியலை. இங்கே அநேகமாக எல்லாருக்கும் வீட்டில் தமிழ் கதைக்க வேணும், கதைக்கணும், அப்படி ஸ்கூலுகளுக்கு போக தொடங்கினாலும் தமிழ் மறக்குது. ஆனால் அதுக்கு இந்த மாதிரி இங்கே கிளாஸுகள் வகுப்புகள் இருக்குது, தமிழை மறக்கக்கூடாதுன்றது என்னோடய விருப்பம், வேண்டுகோள். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி, வணக்கம். காலையில் நிறைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட்டை வந்து தொடங்கி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பாங்களே, இங்கேயும் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வச்சாங்க. பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இண்டிஜினியஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விழாவை தொடங்க வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு டொபாக்கோ கொடுக்கணுமா, அவங்க வந்து ஒரு புகையெல்லாம் போட்டு மந்திரம் சொல்லி இந்த விழாவை தொடங்கி வச்சாங்க. ஏன்னா இந்த நிலம் இங்கே இருக்கிற கனடாவோட இண்டிஜினியஸ் பீப்புளோடது, அவங்க தானே நமக்கு உண்மையிலேயே, நம்ம எல்லாமே மைக்ரெண்ட்ஸ் தான் இல்லையா, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் எங்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்ததுக்காக தேங்க்ஸ், நாங்கள் வாழ்கிறதுக்கு கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டோட ஸ்பான்சர்ஸ்லாம் சேர்ந்து விளக்கு ஏற்றி வச்சு அதை தொடங்கினாங்க. அப்புறம் என்ன, பயங்கரமாக டான்ஸ், நம்ம ஊரில் மயிலாட்டம், முயிலாட்டம் அதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டான்ஸு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இல்லாமல் ஒரு பெரேடும் நடக்கும். பெரேட் வந்து சுமாராக ஒரு 4 மணி 5 மணி டைம் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா அதுக்காகவும் பிளான் பண்ணிவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பரதநாட்டியம், நம்ம ஊர் டான்சஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம், நம்ம ஊர் நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பார்க்கலாம். எவ்வளோ வெயில் அடித்தாலும் சலிக்காமல் சிரிச்ச முகத்தோடு எல்லாருமே, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளை என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஒரு பாயிண்டில் சுற்றி வர தமிழ் பாட்டாக கேட்குது, சுற்றி வர தமிழ் மக்களாக இருக்காங்க, தமிழ் நிகழ்ச்சிகளாக நடந்துக்கிட்டு இருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு லிட்ரலி தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. மிகப்பெரிய தமிழ் ஈவெண்ட் வரும்போது லாஸ்ட் டைம் ஐ திங்க் 2019 நடந்ததுன்னு நினைக்கிறேன், கோவிடுக்கு முன்னாடி. அப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் தமிழ் மக்கள் வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2.5 லட்சம் பீப்புள் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா
கோவிட்னால எல்லாருமே யாரும் பெருசா மீட் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ இங்கே இவ்வளோ பெரிய தமிழ் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படிங்கும் போது நிறைய பேர் வருவாங்கல்ல, ஸோ அதுதான் இன்னைக்கு ஈவெண்ட். இங்கே இந்த டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, பார்ப்பீங்க நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே எல்லாமே வந்து நிறைய ஸ்டால்ஸ், வெண்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. தமிழ் ஃபெஸ்ட் ஃபுல்லாக இந்த மார்க்கம் ரோட் முழுவதும் நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்தது. தமிழ் சாப்பாடு மட்டும் இல்லாமல் வேற வேற ஸ்டேட்டோடது, வேற வேற கண்ட்ரியோட சில குவிசின்ஸ் எல்லாம் கூட இருந்தது. காலையில் நம்ம போனப்போ ஃபுட்டுக்கு ப்ராப்ளமே கிடையாது, க்யூ எல்லாம் பெருசாக இல்லை, நம்மளால் வந்து எதுனாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. இது 4 மணி வரைக்கும் தான், சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான். 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பேக்டாக ஏகப்பட்ட க்ரௌட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கடையிலையும் போய் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும்னா மணிக்கணக்கில் நிற்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுவே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்துச்சு. இன்கேஸ் டின்னர்லாம் சாப்பிடணும், ஃபெஸ்டில் வந்து நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக அழகாக இருந்தது. ஆனால் நிறைய பேரால் வாங்கி சாப்பிட முடியல, இன்க்ளூடிங் அஸ். நாங்களும் வந்துட்டு அன்றைக்கி ஃபெஸ்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி காவியாக எல்லாரையும் ஃபேமிலியாக நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். பட் ஆனால் எங்களுக்கு லைனப்பில் நின்று சாப்பாடு வாங்க முடியலை நைட். ஸோ அதனால் நாங்கள் வெளியில் போய் வேறு கடையில் வாங்கி நாங்கள் வீட்டுக்கு டேக் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டோம். சாப்பாடை பற்றி நிறைய சொல்லியாச்சு, அதே மாதிரி இங்கே துணிக்கடைகளும் நிறைய இருந்தது. இந்தியன் ஸ்டோர்ஸ் இல்லை தமிழ் துணிக்கடைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்றதும் எனக்கு இருக்குன்னு தெரியும், பட் இவ்வளோ இருக்குது அப்படின்றது தமிழ் ஃபெஸ்ட் வந்தப்போ எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் கனடாலேயும் அவ்வளோ தமிழ் ஃபீமேல் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இந்த தமிழ் ஃபெஸ்ட் வந்தப்போ நல்லா பார்க்க முடிஞ்சுது. இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருந்தீங்க தமிழ் ஃபெஸ்ட்டை அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். சாப்பாடு கடைகளில் தான் ரொம்ப ரொம்ப கூட்டம் இருந்தது, ஆனால் அதுவே ஒரு துணிக்கடையோ இல்லை வந்து ஜுவல்லரி இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் பெருசாக க்ரௌட் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது தமிழ் ட்ரெஸ்ஸோ இல்லை இந்தியன் ட்ரெஸ்ஸஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் ஃபெஸ்ட் வந்தால் ஒரே இடத்துல நிறைய ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், நிறைய மாடல்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஐம் ஷுர் இந்த மாதிரி வெண்டர்ஸ் எல்லாம் இங்கே வரும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ மணி வந்து ஆல்மோஸ்ட் 7 o'clock, பயங்கர பிஸி ஆயிடுச்சு. நான் காலையில் 12:30 இங்கே வந்துட்டோம், நான் மட்டும் தனியாக வந்தேன் 12:30. காவியா வான் யாரையுமே கூட்டிகிட்டு வரல. ஸோ அப்போ வந்தப்போ இவ்வளோ க்ரௌட்லாம் இல்லை, ரொம்ப எம்டியாக தான் இருந்துச்சு. பட் என்னால் ஓப்பனிங் செரமனியாக பார்க்க முடிஞ்சிச்சு. விகடன் நியூஸ் சேனலுக்கு ஒரு நியூஸ் பைட்ஸ் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கும் வந்து நாங்கள் ஒரு டீமாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஸோ அதனால் காலையிலே வந்து நிறைய பேரை மீட் பண்ணேன். ஸோ அப்போது அனிதா ஆனந்த் தான் வந்து இங்கே இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கம் பஞ்சாபி வம்சாவளியை வந்து சேர்ந்தவங்கள ரெண்டு பேரண்ட்ல ஒருத்தர் வந்து சென்னை, இன்னொருத்தர் வந்து பஞ்சாபி. சோ அனிதா ஆனந்த் அவங்களே மீட் பண்ண. வணக்கம். I just want to say that the history of Canada is one that should be built on inclusion and diversity. And Tamil Fest is an example of the way in which we welcome the cultures of all over the world as part of Canada's fabric. And that's what I find so special about Tamil Fest. I'm also of Tamil heritage, and so of course I'm very proud to be here as a Tamil Canadian as well. இன்னைக்கு தமிழ் ஃபெஸ்டோட சேர்த்து ஈட்டன் ரோம் சேனல் பிரதீப்பும் ஒரு மீட் அப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுலேயும் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நான் கொஞ்சம் வீடியோவும் எடுத்துட்டு இருந்தனால என்னால் ஃபுல் டைமாக பிரதீப் கூடையும் அந்த மீட் அப்லையும் இருக்க முடியல. அதுக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் சாரி, நான் கொஞ்சம் ஓடிட்டே இருந்தேன், எங்கிட்ட அங்கிட்ட என்னால் சரியாக நிறைய பேர்கிட்ட பேச முடியல. பட் நெக்ஸ்ட் மீட்டப்பில் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பிரதீப்புக்கு ஒரு பெரிய தேங்க்யூ இதுவும் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. வந்து கரும்பு ஜூஸ் எல்லாம் குடித்தேன், அதெல்லாம் குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. நீ வந்து ஒரு 6 மாதம் கடைசியில் இந்தியாவில் குடித்தது தான். நானாவது கரும்பு ஜூஸ் அப்புறம் அது இதுன்னு சாப்பிட்டேன். பட் பாவம் காவியா வானாலெல்லாம் தமிழ் ஃபெஸ்ட்டில் எதுவுமே டேஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய ஹியூஜ் லைன் அப். நைட் ஆன உடனே ஸ்டேஜ் ஷோஸும் ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே லோக்கல் கெனேடியன் டேலண்ட்ஸோட ஸ்டேஜ் ஷோஸ், இங்கே இருக்கிற செலிபிரிட்டிஸோட ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். வீடியோ எடுக்கிறதுக்காக முன்னாடி ஸ்டேஜ் கிட்டே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் திரும்பி பார்த்தா பார்க்குற இடம் எல்லாமே மக்களுங்க, அவ்வளோ க்ரௌட். லிட்ரலி தமிழ்நாட்டில் கூட சம்டைம்ஸ் நம்ம நிறைய ஷோஸில் வந்து இவ்வளோ க்ரௌட் பார்க்க முடியாது. கட்சி மீட்டிங்லலாம் சொல்லுவாங்களே அலை கடல் என திரண்டு நிற்கும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு, லிட்ரலி கடல் மாதிரி பீப்புள் இருந்தாங்க. அண்ட் எல்லாமே தமிழ் பீப்புள், கனடாவில் அதுவும் நம்ம டொரண்டோவில்.
ஃபோக்ஸ், ஒரு வழியாக தமிழ் ஃபெஸ்ட் முடிஞ்சிருச்சு. பயங்கரமான க்ரௌட், எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நியூஸ் சேனலுக்கு வீடியோ எடுத்து கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு விஐபி ஏரியாவுக்குள்ளே விட்டாங்க. லக்கிலி நம்மளமாக நம்ம ஒரு ஃபியூ பீப்புளை மட்டும், மீடியா பர்சன்ஸ் எல்லாம் முன்னாடி அந்த விஐபி ஏரியாவுக்குள்ளே விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் ஷோ பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போது வான்க்கு வந்து கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் காவியா ரவுடி எல்லாருமே அவங்க காருக்கு போயிட்டாங்க. நான் இப்போ ஈவென்ட் ஸ்டேஜில் இருந்து டுவர்ட்ஸ் கார் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு நாள் க்ரௌட் தான் நான் சொன்னது, 2.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு. இப்போது ஆன் த ஸ்பாட் மட்டுமே போலீஸ் சொன்னது வந்து ஒரு 25,000 to 30,000 பீப்புள் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஹாய், சாரி, ஓ பார்த்துருக்கீங்களா என்ன? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய். ஸோ ஸோ நைஸ் ஆஃப் அவங்க வந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுறாங்களா. ஸோ டாடா கட்டிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நான் ஆக்சுவலாக நிறைய நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் பார்த்தேன். எவ்வளோ பேர் பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ வுட் சே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் பார்த்தேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இவ்வளோ பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்கன்றதே ஒரு சந்தோஷம் தான். இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்தால் அது இன்னொரு விஷயம். ஸோ இன்னும் 1 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது எனக்கு தெரியல இவங்க எப்படி அந்த கணக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எஸ், தட்ஸ் த மேட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். தமிழ் ஃபெஸ்ட் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் பாய்.